எங்கேயாவது போகணும்னு சொன்னாலும் வீட்டில் உள்ளவங்க கிளம்பி கிளம்புவாங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னா நேரம் கிளம்ப கிளம்பணுன்ற பழக்கமே இல்லை. பச்சைக்கே எம்மாடி என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வரசே வாங்க. சப்பா அஞ்சு நிமிஷம் சொல்லி ஏற்கனவே ஒரு மணி நேரம் ஆயிருச்சு. இன்னும் வெளியே வந்த பாடில்ல, இங்க இருந்து என்ன அங்க போகணும், சீக்கிரம் கிளம்பி வாங்க. தாத்தா அப்பா என் பேரண்டி கிளம்பி வந்துட்டாப்பா, வாப்பா வாப்பா. என்ன தாத்தா இன்னும் மத்தவங்களே கிளம்பலையா? நீ ஏன் கேளுப்பா, இன்ன வரைக்கும் 8 மணிக்கு அங்க பூச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னேன், மணி இப்ப 8:30 ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் வீட்டுல இருந்து கிளம்பல. எப்படியும் பூசை எடுப்பாங்க தானே தாத்தா? எடுப்பாங்கப்பா, நம்ம எல்லாம் பங்காளி கூடல, அதனால ஒரு பங்காளி வந்தாலும் வரலைனாலும் அவங்களுக்காக நிறுத்தி பூஜை பண்ணுவாங்க, அதனால ஒரு கவலையும் கிடையாது. சரிங்க தாத்தா. எங்க உங்க அப்பா கிளம்பிட்டாரா? வெளியே இருக்காரு. சரி சரி. வாமா கிளம்பியாச்சா? எங்க உங்க அம்மா? சப்பா உங்க அம்மா தான் கிளம்புறதுக்கு இங்கேன்னு இல்ல, எங்க கிளம்புறதா இருந்தாலும் கொடுத்தான். என்ன சாவியெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சியா? இங்க வாரு, ஒழுங்க ஞாபகத்தோட இரு. எல்லாம் போகும்போது சும்மா அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்லிட்டு இருந்தா நெய் நெய் கோவம் வந்துடும், சரியா? ஏன் தாத்தா இதெல்லாம் பாட்டி கிட்ட சொல்றதுக்கு பதிலா நீங்களே அந்த வேலையை செஞ்சுட்டா கையோட வேலை முடிஞ்சிடும்ல, அவங்கள எதிர்பார்க்க தேவையில்லைல்ல. சந்தோஷ் வாய் அடக்கி பேசு, பெரியவங்க கிட்ட என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க, அப்படியே உங்க அப்பா கூட அப்படியே தப்பாம இருக்கு. அதுதான் அந்த காலத்துல சொல்லுவாங்களா, அப்படிக்கு புள்ள தப்பாம இருக்குன்னு. விடு விடு, என்னத்த சொல்றது, எல்லாம் வளர்ப்பப்படி. என்னது எப்ப அக்கியோ என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க திடீர்னு சொல்றீங்க, பூசை எடுக்க முடியாதா? ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க, யாருக்கு என்ன ஆனாலும் அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. என் புள்ள அவ கையால பூசை கொடுக்கணும்னு இருக்கா, அதுவும் நம்ம குழந்தை வீட்டு கொடுக்கறது, இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. நீங்க எங்கிட்டு போறதா இருந்தாலும் போங்க, முதல்ல பூசையை நடத்தி கொடுத்துட்டு போங்க. என்னது எப்போ? அதெல்லாம் என்கிட்ட முடியவே முடியாது. கிளம்பிட்டு என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வர வேண்டியதானே கிளம்புனா. இங்க பாருப்பா, இங்க பாரு, நான் வழி கொடுக்குறேன், வழி கொடுத்துட்டு நான் வந்துட்டு அவன் இறந்து போயிட்டான் இவன் இறந்து போயிட்டான்றதுக்கோசம் நான் சாமி கும்பிடாம இருக்க முடியுமா? அதனால இந்த பேச்சே என்கிட்ட ஆகாது. நீ பூசை பண்ணி கொடுத்துட்டு எங்க வேணாலும் போ, இல்லைன்னா வரிகாசம் திருப்பி கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு பூசை எடுத்து ஆகணும், சாமி கொடுத்த ஆகுமா? அதை பத்திலாம் எனக்கு அவ்வளவு கிடையாது. இங்க பாரு, நீ எடுத்தே ஆகணும்னு சொல்லிவிட்டேன். சரி வையி, நான் இப்ப உடனே வரேன், 10 நிமிஷத்துல ஒண்ணும் குடி முடிக்கிறாது. சரி சரி போய் வரேன். வையி நீ வையி முதல்ல, எனக்கு பூசை பண்ணி கொடுத்துட்டு நீ எங்கேயா இருந்தாலும் போ, இல்லன்னு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வையி நீ யாருக்கிட்ட எவனுக்கோ ஏதாவது வந்தா எனக்கு என்ன? என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் கத்திட்டு இருக்கீங்க போன்ல? யாரு என்னங்க, யாருக்கு என்ன? நம்ம ஐயன்மா கூப்பிட்டது, நம்ம பங்காளி வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாரான், அதனால பூசையெல்லாம் பண்ண முடியாது, திருவிழாலாம் இல்ல, அதனால வந்து வராதிங்கன்னு சொல்லுது. எனக்கு சரியான போகணும், நீங்க எல்லாம் குழப்பத்தை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, நம்ம கோயில பூசை கொடுக்கணும்னு. எவனுக்கோ ஏதோ ஒண்ணுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நீ எனக்கு பூசை எடு இல்லன்னு வச்சுக்க, வரிகாசு இல்ல நான் இருந்து தரவும் மாட்டேன் அப்படி இப்படின்னு போன் போட்டேன், அது சாணத்துக்காகவும் அப்படி இப்படின்னா, அதனாலதான் எனக்கு அதெல்லாம் தெரியாது. அடுத்தவன் எப்படியோ போயிட்டு போட்டோம், என் குடும்பத்துல நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு பேசினேன். அதனால அந்த ஆளு சரி வாங்க போட்டு தாரேன் அப்படின்றது. என்னதான் இருந்தாலும் பங்காளி வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாரு, எப்படிங்க பூசை பண்ணுவாங்க குலதெய்வம் கோயில்ல, எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு, அடுத்தவன் எப்படி போறான்றத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான், என் புள்ள குட்டி நல்லா இருக்கணும், அதை விட்டுப்பிட்டு நீ பாட்டுக்கு நொய்யி நொய்யின் இருக்காத, வாய முடிட்டு கம்முடிக்கு. ஏமாமா அவரு தான் சாமி குத்த வரும்னு சொல்றாரு, இல்ல கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட காசு பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போவோம், ஆனா மனுஷ மக்கள் வேணும், இப்படி யோசிக்காதீங்க. மனுஷ மக்கள் 4 பேர் வந்து நின்னா மட்டும் உடம்பு நல்லா இல்லைன்னா சரியாயிடுமா? அப்படி இல்ல, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் நம்ம காசை கொட்டினாத்தானே சரியாகும். அது மாதிரிதான் அடுத்தவனுக்கு எது வந்தா நமக்கு என்ன, நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும், அடுத்தவன் எப்படி போனாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது.
இந்த புத்தி தானே உங்க பிள்ளைக்கும் வரும், தான் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவன் எப்படி போனா என்ன? ஆமாப்பா நீங்க சொல்றதுதான் சரி. சரி வாங்கப்பா போயிட்டு பூஜை கொடுப்பான், இல்லைன்னா ஐயர் கிட்ட எங்கிட்ட போயிட போறாரு. ஏமா புள்ளைய வச்சிருக்க இப்படி எல்லாம் யோசிக்க கூடாதுமா. அப்பா சொல்றது சரிதானமா, நாலு மனுஷமக்கா வந்து ரெண்டா மட்டும் நமக்கு உடம்பு சரியா நல்லாயிருமா, காசு இருந்தா தானே நல்லா இருக்கும். வீடுமா யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க. சரி சரி கிளம்புங்க, அப்படியே மாசம் மாசம் நிக்கலாம். என்னங்க த ரெண்டு பேருமே இப்படி புரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இவங்க ஆடுற மாதிரி இவங்க ஜாவிக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆடணும்பா, அதுதான் நம்ம தலையெழுத்து. என்ன நடக்குதோ நடந்துட்டு போகட்டும், போங்க போவோம். இருந்தாலும் ஊர்ல பெரிய மனுஷங்க, இவங்க சொன்னாதான் நாலு பேரு நமக்குன்னு வந்து நிப்பாங்க. போதாத குறைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட உதவுறதுக்கு ஆள் இல்ல. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கொடுத்து அஞ்சோ பத்தோனு நம்ம குடும்பத்தை ஓட்ட வைக்கிறாங்க. அதனாலதாம இன்னைக்கு உனக்கு நான் இந்த பூஜையே பண்றேன். இதனால என் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கமா. அடே வாங்கய்யா வாங்க வாங்க. என்ன பூஜை பண்றதுக்கே வரமாட்டீங்கன்னு நினைச்சே வந்துட்டீங்க? என்னையா பண்றது, நீங்க சொல்லி வராம இருந்தா இப்படியே. அதான் சரி சரி பூஜைக்கு தேவையில்லாம் எடுத்து வச்சிட்டீங்க தானே, பொங்கல் எது வைக்கலாமா? இல்லைங்கய்யா பொங்கல்லாம் வச்சா மத்த பங்காளி வீடுங்க சண்டைக்கு வந்துருவாங்க, நீங்க சும்மா சாமி மட்டும் பூஜை கொடுத்துட்டு போங்க. சரி சரி வாங்கப்பா வரசா, வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு நேரம் ஆகுது, இங்க கார்ல இருந்து இறங்கி இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம் வாங்க. என்னங்கய்யா பிள்ளைங்களா குடும்பத்தோட வந்திருப்பாங்க போல? ஆமாயா ஊர்ல இருந்து வந்திருக்குதுங்க, அதுவும் இல்லாம வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. நாம கொசரம் கூப்பிட்ட உடனே ஓடி வர பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யணும்ல, அதனாலதான். சரி வாங்க வாங்க பூஜை ஆரம்பிச்சிடலாம். இல்லங்க பச்சைக்கிளி மட்டும் குடுக்கட்டும். இங்கிட்டு போனாலும் என்னை கோவப்படுத்தி பாக்கணுமே, இந்த மாப்பிள்ள தானே ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். குடும்பத்தோட வந்து நிப்பானா அதை விட்டுட்டு ஒதுங்கி ஒதுங்கி நினைக்கிட்டு. இதெல்லாம் அடுத்த வீடா, இவன் வீடு நினைக்கிறது இல்ல, இவன் வீட்டுக்குன்னா ஓடுவான். இந்த மாதிரி பச்சைக்கிளி சாமிய வேண்டிக்கிட்டு குடுமா. சரிங்கப்பா. அம்மா தாயே நீதாமா அருள் புரியணும், என் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பேரு கெட்டதே தான் நினைக்கிறாங்க. நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், என் மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை எப்படா அழிக்கலான் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நாங்க நல்லா இருக்கணும், நீதாண்டா அவங்க தொல்லையே இல்லாம எங்களை பாத்துக்கணும். என்னங்க தேவி மாமாயி என்ன நல்லதே நடக்கணும். அம்மா தாயே ஈஸ்வரி மாமா கடவுளே என் குடும்பத்துக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது, தேங்காய் நல்லபடியும் உடையும் சாமி. ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, தேங்காய் அழுகிட்டு. ஐயோ தேங்காய் அழுகிட்டா அபச குடமாச்சே. தேங்காய் யார் எடுத்து வச்சது தட்டுக்கு? கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்கணும், இல்லைன்னா இப்படித்தான் பார்த்து எடுத்து வைக்கிறது இல்ல. எத்தனை வருஷம் வீட்டுக்கு தட்டுக்கு தேங்காய் எடுத்து வைக்கிற, ஒரு இது உருப்படி இல்ல. இந்த வீட்டுல எல்லாம் நானே பண்ணணும் எடுக்கிற தலையெழுத்தா. சரிங்க சண்டை போடாதீங்க, நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன் ஐயா, இப்படி பங்காளி வீட்டுல ஒருத்தர் இறந்த போதே நம்ம குலதெய்வத்தை கும்பிடக்கூடாது, சாமி ஏத்துக்காதுன்னு சொன்னேன், நீங்க கேட்கல, இப்ப எப்படி ஆகி போச்சுன்னு பாருங்க. யோ இந்த தேங்காய் விஷயத்தெல்லாம் போயிட்டு இதுல எதுல சேர்த்துக்கிட்டு இருக்காருயா சும்மா? ஏமாமா நாங்க தான் வீட்டுல அத்தனை தடவை சொன்னோம், நீங்களும் உங்க பிள்ளைன்னு ஆட்டமா அடிக்கிட்டு வந்தீங்க, இப்ப பாருங்க. யோ அந்த தேங்காய் தூக்கி வச்சுட்டு இன்னொரு தேங்காய் உடையா? ஆஹ் சரிங்கய்யா வீட்டுக்கு வா, ஒரு இதுலயும் ஒரு பொறுப்பும் இல்ல. கடவுளே தேங்காய் வேற அழுகி போயிருச்சு, இனி இந்த குடும்பத்துல என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியல. ஆனா காசு இருக்குன்ற தேனா வீட்லயும் திமுறலையும் இந்த ஆடு பண்றதெல்லாம் சரியே இல்லை, எல்லாம் அம்பாள் தான் பாத்துக்கணும். என்னையா அந்த தேங்காய் இப்படி உடஞ்சிருக்கு? பரவாயில்லைங்க இந்த தேங்காய் நல்லா உடஞ்சிருக்கு, இப்படி எதை பத்தி நினைக்காம நல்ல சாமியை கும்பிடு சரியா? சரிங்கப்பா. சாமி ஆர்த்தி எடுத்துக்கோங்க. இந்தாமா சாமி கட்டுல இந்த பணத்தை வை, நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஐயா நீங்க எடுத்துக்கோங்க. அம்மா ஈஸ்வரி மகமாயி என் புள்ள குடும்பம் நல்லா இருக்கும், எந்த குறையும் இல்லாம நீயே பாத்துக்கப்பா. இந்தாங்க சாமி ஆரத்தி எடுத்துக்கோங்க. சுவாமி எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. இந்தாங்கம்மா தாம்பத்தை வாங்கிக்கோங்க. ஐயரே எந்த குறையும் வந்துடாது இல்ல ஐயரே, தேங்காய் வேற எப்படி ஆயி போச்சு? ஒரு குறையும் வராதுமா, மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம், நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும். சரி அப்ப நாங்க வரோம் ஐயரே, போயிட்டு வாங்க. ஐயரே புள்ள குட்டிங்களுக்கு எந்த குறையும் வந்துடாது இல்ல ஐயரே, அம்பால நம்புங்கம்மா, நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும். நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, இருந்தாலும் நான் இப்பயே போன் பண்ணி சொன்னேன் வர வேண்டான்னு, கேட்காம வந்தீங்க. இல்லைங்க ஐயரே, என் மாப்பிள்ள இருக்காருல்ல மாப்பிள்ளையோட தங்கச்சி புள்ள கூட வயசுக்கு வந்திருக்கு, அதனால இது தீட்டு எதுவும் இப்படியான்னு ரொம்ப பயமா இருக்குது. இல்லம்மா அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, இருந்தாலும் நீங்க தீட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துருக்காங்க, இத்தனை தடங்கள் நடக்கும் போதே நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம இருக்கீங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.
பார்ப்போம், நல்லதே நடக்கும். சரிமா, போயிட்டு வாங்க. நம்ம என்னத்த சொல்றது, கடவுள் விட்ட வழிதான் இந்த குடும்பத்துக்கு. இனி இந்த குடும்பத்தை என்ன ஆக்கி வைக்க போறான்னு தெரியல ஆண்டவன். இல்லைங்கயா, காதுல கேட்டுட்டு நம்ம போகாம இருந்தோம்னா அது சரியா வராது. வீட்டுக்கு போனா அந்த தோட்டம் அது இதுன்னு போய் நம்ம வேலையை பார்த்தே சரியா இருக்கும். அதான் போயிட்டு இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இன்னொரு டைம்ல நீங்க பூஜை வைப்பீங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். அது சரி அது சரி. உனக்கு என்ன இது எல்லாம் புதுசா? எப்பயும் எல்லாரும் குடுக்கறது தானே. ஆமாங்கய்யா, நீங்க வரலீங்களா? ஐயா, நல்ல விஷயம் வச்சிருந்தாங்கன்னா வரலாம். இப்படி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எப்படி வருது? அதுவும் இல்லாம வீட்டுல புள்ள குட்டிங்கன்னு எல்லாம் வந்துருக்குதுங்க. இந்த நேரத்துல அங்க எங்கன்னு போயிட்டு வந்தா அதெல்லாம் சரியா வராது. அதுவும் இல்லாம இப்பதானே பூசை முடிச்சிருக்கோம். நான் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரிங்க, நான் அப்ப வரேன். சரி, நம்மளும் அப்படியே கிளம்புவோம். நீங்க இந்தம்மா மாப்பிள்ளைக்கு சந்தோஷத்துன்னு எடுத்துக்கிட்டு நீ எடுத்து சாப்பிடு. சரிம்மா. இந்தாப்பா உங்க அப்பா கொண்டு கொடுத்துட்டு நீ ஒன்று எடுத்துக்காங்க. இவ்வளவு இதுக்கு எனக்கு அதுல பாதி கூட நீ எடுத்துக்கப்பா. ஏமா சும்மா சொல்லக்கூடாதுமா, இப்படி கோயிலுக்கு வந்து தேங்காய் இதெல்லாம் உடச்சு சாப்பிடுறதே ஒரு தனி சந்தோஷம்தான்மா. ஆமா டியம்மா, சின்ன வயசுல இங்க கோயிலுக்கு வந்தாலே நீ இப்படிதான் தேங்காய் உடமா தேங்காய் உடமான்ட்டு தேங்காய் கேட்டுக்கிட்டே இருப்ப. ஆமாமா, சின்ன வயசு சின்ன வயசுதாமா. இப்பெல்லாம் யார் இப்படி கோயிலில் வந்து உட்காந்துட்டு பேசுறாங்க? வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வேலை இருக்குன்ட்டு ஓடிடுறாங்க. இப்படியெல்லாம் வந்து உட்காரத்துக்கே நேரம் இல்லைம்மா. அதுவும் இல்லாம கொண்டு வர தேங்காவை கூட ஒவ்வொரு கோயிலில் உடைக்க விட மாட்டாங்க. டைல்ஸ் ஒட்டிக்கு உடஞ்சு போயிடும், வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்கம்மான்றாங்க. அதுக்குதாம்மா நம்ம ஊருக்கு வரணும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி வசதியெல்லாம் வெளியூரில் கிடைக்குமா? அம்மா என்னதான் இருந்தாலும் இந்த தேங்காய் அழுகி போச்சுமா, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவும் வீட்டுக்கு கஷ்டம் எதுவும் வந்துடாதுல்ல? தெரியலையேம்மா, நானும் தான் அந்த ஐயர்கிட்டையும் கேட்டேன். அவரு தான் வந்துட்டு ஏம்மா இந்த மாதிரி நேரத்தில் வேண்டாம்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேன்ட்டீங்க நாங்கள். அப்புறமேட்டுக்கு அப்புறம் அந்த புள்ள வேற வயசுக்கு வந்திருக்கல, அதெல்லாம் தீட்டு தானம்மா. அப்படியெல்லாம் பூஜை கொடுக்க வந்த சாமி எப்படி ஏற்றுக்கும்? எல்லாம் நமக்குனே வந்து அமைதி பாருமா. பூஜை கொடுக்கலான்னு வந்தா இப்படி. எதுவும் யாருக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னா அதுவே எனக்கு போதும். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. நம்ம என்னைக்குமே யாரையும் நம்பி இருக்கல, தெய்வத்தை மட்டுமே தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். தெய்வம் நம்மளை கைவிடாது, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. சரி எவ்வளவு நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க கிளம்புவோம் போவாங்க பிள்ளைங்களை தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு போவோம் சரி வீட்டுல எதுவும் நீ சமைச்சியா இல்ல கடையில இருந்து சாப்பிட்றதா வீட்டுல நான் ஒன்னும் சமைக்கலங்க அதான் வீட்டுல எதுவும் வேலை செய்யற மாதிரியே தொட்டு தொட்டு தொட்டுன்னு இழுகு இழுகுன்னு போனையும் பாப்ப ஆனா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் சரி போகும்போது கடையில சாப்பிட்டு போயிருவோம் அவன் போதும் போயிட்டு வீட்டுல கொஞ்
அம்மா என் தங்கச்சி நாங்கள் மூணு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக வருவோம். வந்துட்டு அம்மா அதுவும் இல்லாமல் கடைகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும்னு வீட்லேயே சாப்பாடாக்கி கட்டுச்சோறு எடுத்துக்கிட்டு வந்து கோயிலில் உட்காந்து சாப்பிட்டு மிச்சமீதி இருக்கிறத பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் எறும்பு புத்து எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கும் கொஞ்சம் சோறு பொங்கல் எல்லாம் வச்சுட்டு அம்புட்டு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அந்த சந்தோஷம் இந்த குடும்பத்தில் இல்லை. இங்கே காசு இருக்கு, அங்கே காசு இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். என்ன சத்தம் அது வெளியே? யார் இப்படி அழுகிறான்னு தெரியலையே. என் கஷ்டத்தை கேட்க இந்த வீட்டுல யாருமே இல்லையா? எமடி உமா, என்னமா ஆச்சு? துணி பையும் கையுமா வந்திருக்க, என்ன ஆச்சு? முகமெல்லாம் வாட்டமா கிடக்கு. அம்மா, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணும் தெரியல. இவ பாட்டுக்கு வந்து அழுகிறான்.